नेक्स्ट सम एक्सरसाइज 1.3 ले थर्ड ले फिफ्थ सम ए यूनियन बी होल कॉम्प्लीमेंट इधले कॉम्प्लीमेंट के टक रंगा सो ये कॉम्प्लीमेंट इन्ना इन्ना फाइंड मरना अभी ना यूनिवर्सल सेट डिफरेंस ये अभी इंगर द फाइंड मरना सो अप ये यूनियन बी होल कॉम्प्लीमेंट अभी ना फर्स्ट ये यूनियन बी तेरी नो अप ये यूनियन बी ये सेट इन्ना अभी ना B D F H union A D E H ओके अब ए सेट बी सेट एलिया यूनियन अब रेंडु सेट जॉइन पनी एडुत्तलानु सो अब फर्स्ट ए सेट इरुक्कक्कूडिय B D F H एलिया यूनियन अब रेंडु जॉइन पण्णनु ए एलुदले अदनाल अब एलिया डीங்கிறது இங்க ஆல்ரெடி எழுதனால அது எழுதல அடுத்தது ஈங்கிறது நம்ம எழுதாதனால எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஹச்ங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு க்ளோசர் பிராக்கெட் இதுதான் ஏ யூனியன் பி ஏ யூனியன் பினா ரெண்டு சட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துறதுல தான் ஏ யூனியன் பி நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ணியாச்சு அப்படினா ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படினா யுனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் ஏ யூனியன் பி இப்ப யுனிவர்சல் செட்ல என்ன இருக்குது அப்படினா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் டிஃபரன்ஸ் ஏ யூனியன் பி பி டி எஃப் ஹச் ஏ இ இது அப்படி எழுதியாச்சு யுனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் ஏ யூனியன் பி அப்ப இதுல காமனா இருக்கக்கூடிய இதெல்லாம் கட் பண்றப்ப ஏ ஏ இங்க இருக்குது பி யு பி இங்க இருக்குது கேன்சல் பண்ணிக்கங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரு டி டி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க இஇ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க எஃப் எஃப் அக்கறது ஹச் ஹச் இதில் ரிமைனிங் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா சி இருக்குது ஜி இருக்குது ஓகேவா சி ஜி இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது இதுதான் என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது யூனிவர்சல் செட் டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் பி அப்போ ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு சி கமா ஜி ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னா சி கமா ஜி மட்டும்தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இது வந்து சிக்ஸ்த்து சம் ஸோ அப்போ ஏ யூனியன் பி சாரி ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ அதே மாதிரி பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பி சி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அப்படின்னா சி இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட் வந்தது அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு கேன்சல் ஆகி ஏ மட்டும் இருக்கும் ஸோ அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ இது ஃபார்முலா ஸோ அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட்னுடைய ஆன்சர் ஏ செட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துள்ளதுனா போதும் இப்போ ஏ செட்டில் கிவன் சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பி டி எஃப் ஹச் க்ளோசர் ப்ராக்கெட் ஓகேவா இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ ஸோ அந்த ஏ செட்டில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்துள்ளதுனா முடிஞ்சு போச்சு அடுத்தது நெக்ஸ்ட் சம் செவன்த்து சப் ரோமன் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் அதுதான் கொஸ்டினாக கேட்டுக்கிறாங்க செவன்த்து சப் ரோமனா அப்போ பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பி பி செட் அப்படியே எடுத்துள்ளதுனா முடிஞ்சது இப்போ பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஓப்பன் செட் ப்ராக்கெட் ஏ டிஇஹச் க்ளோஸ் செட் ப்ராக்கெட் இதில் இது வந்து ஃபார்முலா பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி அப்போ பி செட்டை அப்படியே எடுத்துலதுனா முடிஞ்சு போச்சு இப்போ ஏ டிஇஹச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பிங்கிறத பி காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ண இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டு யூனிவர்சல் செட் டிஃப்ரென்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்னு போட்டாலும் இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஆன்சரை நம்ம ஃபார்முலா வச்சு டைரெக்டாக நம்ம எழுதியிருக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போ பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஓப்பன் செட் ப்ராக்கெட் ஏ கமா டி கமா இ கமா ஹச் இதுதான் வந்து ஏ பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட்னுடைய ஆன்சர்